ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா சோலார் சார்ஜர் கண்ட்ரோலோடு எக்ஸைடுங்க. இது எப்படின்னாக்கா நமக்கு பேட்ரி வந்து இதில் வந்து எக்ஸைடு பேட்டரி வந்து சோலார் பேட்டரி போட்டிருக்கோம். வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 AH பேட்டரி வந்து எக்ஸைடு சோலார் பேட்டரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து பேட்டரியோட சீரியல் நம்பர் மாடல் நம்பர் 40L இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எக்ஸைடு பேட்டரி உள்ளே இருக்குது, நல்லா கிளியராக தெரியல. எக்ஸைடு பேட்டரி 40 AH. இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுங்க. சோலார் சார்ஜர் கண்ட்ரோலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஒரு கோயிலுக்காக வந்து போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கனாக்கா 50 W வந்து சோலார் பேனல் வந்து யூடிஎல் பேனல் போட்டிருக்கோம். இது வந்து சார்ஜர் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸைடு மாத்திரம் வேறு ப்ராண்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கிட்ட ஒரு 3 years ஓடிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது புதுசு மாற்றிருக்கோம். இதிலேருந்து அந்த பிளாக் கலர் ஒயரில் இங்கே போய் அந்த கோயிலுக்கு தான் அங்கே தான் லைட் எரியுதுங்க. எப்போதுமே அந்த லைட் எரியும். ஒரு லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்குது, அதில் உங்களுக்கு கிளியராக தெரியல. ஒரு உள்ள ஈவினிங் 6 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 12 volt to 24 volt யூஸ் பண்ணலாம். 10 A சார்ஜர் கண்ட்ரோலுங்க. இதில் வந்து பார்த்திங்களா போட்டிருக்கு பார்த்திங்களா SPL சோலார் பேனலோட ப்ளஸ்ஸு, பேட்டரியோட ப்ளஸ்ஸு, பேட்டரியோட லைனு, அதேமாதிரி லோடு லைனு, அடுத்தது உங்களுக்கு லோடு இப்போ மைனஸு, பேட்டரி மைனஸு, சார்ஜர் சோலார் மைனஸுங்க. இது மூணு கொடுத்துருக்கா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கோம். எப்போதுமே சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து கொடுத்துடக்கூடாது. லைன் கொடுக்கும்போது சோலார் பேனல் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து பஸ்ட் ஆகிடும். என்ன ரீசன்னா இது ஓப்பன் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலோட ஓப்பன் வோல்டேஜ், ஆனால் 12 volt தான் பேனல். ஓப்பன் வோல்டேஜ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 12 volt, இது 19 volt வருங்க. 19 to 20 volt வரைக்கும் வரும். இப்போ 20 volt வந்துட்டு இருக்குங்க. இப்போ வெயில் அடிக்குது, 20 volt வந்துட்டு இருக்கு. அதனால் டேரெக்டாக எடுத்து நீங்கள் இந்த சார்ஜர் கண்ட்ரோலில் வந்து பேனலை சோலார் பேனலில் கொடுத்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் போயிடும். வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எடுக்கிறனால கண்ட்ரோலோட வந்து பஸ்ட் ஆகிடும். அதனால் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸும் பேட்டரியோட மைனஸும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பேட்டரி வோல்டேஜ் இதில் சார்ஜிங் லைட்னு இருக்குது பார்த்திங்களா, சோலார் பேனல் லைட்னு எல்லோ லைட் இருக்குது பார்த்திங்களா. இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரிஞ்சோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சோலார் பேனல் கண்ட்ரோல் அப்புறம் தான் கொடுக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளஸ்ஸு, சோலார் ப்ளஸ்ஸு, சோலார் மைனஸ் கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இதுமாதிரி கொடுத்துட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது வெயில் அடிக்கும்போது உங்களுக்கு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிக்கும். இதில் உள்ள வந்து 40 AH பேட்டரி எக்ஸைடு பேட்டரி வந்து உள்ளே வச்சுருக்கோம். இந்த பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் பிரித்து காட்ட முடியல, பெரிய பாக்ஸாக இருக்குது, வெளில தூக்க முடியல. எதனால் கிட்டத்தட்ட இன்ஸ்டால் பண்ணி ஒரு 3-4 years ஆகிடுச்சு. அதோட பில்லரு இதெல்லாம் இதுதான், அதோட லொக்கேஷன் இதுதான். இது அப்படியே உள்ளே இறக்கி இந்த கண்ட்ரோலில் வச்சு இந்த பாக்ஸை வந்து மூடிடுவோம். இதுக்குள்ளே இறக்கிட்டு இது உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். இது அப்படியே இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடும். இது ஒரு காட்டில் இருக்கிற EB கிடையாதா, அதனால் ஒரு கோயிலுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். சும்மா நைட் ஆனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 W 20 W வரைக்கும் போடலாம். அதிகபட்சம் அதில் 100 W வரைக்கும் லோடு யூஸ் பண்ணலாம். 3-4 light யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஒரு லைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே உள்ளே எரிஞ்சிட்ருக்கு. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி எரிய வச்சு வச்சுருக்கேன் நான். இதுலேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டு அந்த இடத்துல தான் எரியுதுங்க. அதில் மேலே வந்து லைட்டு கொடுத்துருக்கோம். அந்த லைட் எரியுதுங்க. லைட் எரியறது கிளியராக தெரியல, வெளிச்சம் வர்றதுனால. லைட்டு உள்ளே கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதுமே ஈவினிங் ஆகிடுச்சுன்னா எரிய உள்ளே அந்த கோயிலுக்கு போகுது. அதே இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக காட்டு தாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து போட்டு இது கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸைடு சார்ஜர் கண்ட்ரோல். இது ப்ராப்பராக அப்படி தான் கொடுக்கணுங்க. பேனல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் போயிடும். பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு அடுத்தது பேனல் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு அடுத்த லோடு பாசிட்டிவ் நெகட்டிவ், அவ்வளோதான். இதை கொடுத்துட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.